உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீ நல்லா இருக்கல குஷி? ஆராதா, நான் நல்லா இருக்கேன். ஆனா இங்க என்ன நடக்குது? நல்லா பாருங்க, நான் என் பொண்ண பூ மாதிரி வளர்த்தேன், ஆனா இவ இவளை அடிச்சே கொன்னுடுவா போல இருக்கே. கல்யாண வீடுனா கெட்டி மேல சத்தம் தான் கேக்கும், ஆனா இவ என் பொண்ணையே மோல அடிக்கிற மாதிரி அடிக்கிறாளே. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வேணுனே தான் இவ என் பொண்ண போட்டு அடிக்கிறா, ஆனா குஷி மேலதான் பழிய தூக்கி போடுறா. நீங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எப்படிப்பா தாமினி, நீ நல்லா இருக்கல? என்னாச்சு தாமினி? நீ ஏதாவது சொன்னியா இல்ல ஏதாவது பண்ணியா? மோகன், இன்னைக்கு இந்த பொண்ணு பண்ண காரியத்துக்கு நான் செய்யறதுக்கும் சொல்றதுக்கும் ஏதாவது மிச்சம் இருக்குமா மோகன்? நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன், அதனால வெளியே வந்தேன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா காத்து வாங்குறதுக்காக. இந்த ராதா எங்க இருந்து வந்தான்னு தெரியல, திடீர்னு என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ராதா ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு தயவு செஞ்சு சொல்லு. மோனையா, நான் உண்மையதான் சொல்றேன், நான் என் கண்ணால பார்த்தேன் தாமினி அக்கா குஷிய வீட்டுக்கு. என்ன குஷி குஷிங்கற? பாத்து பாவம், என் பொண்ணால எழுந்து நிக்க கூட முடியல. பாத்து, நிதானம் இப்படி பண்ணிட்டா. என்ன குஷி கேட்டல? நீ சொல்லு குஷி, நான் உன கை நீட்டி அடிச்சனா? இல்லையே. பாருங்க, நீ என்ன அடிக்க வந்தேனா நான் உன்ன அடிக்க விட்டுருவேனா என்ன? எங்க ஸ்கூல்ல கராட்டே கிளாஸ்லாம் இருக்கு. கேட்டியா மோகன்? இல்ல 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 மோனையா, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நானே என் கண்ணால தாமினி அக்கா குஷிய இங்க வெளியே வச்சு திட்டத பார்த்தேன். தாமினி அக்கா குஷிய அடிச்சாங்களே. இங்க பாரு இந்த காசு, நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு, போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு. இந்த துணியை தூக்கி போட்டுடு, இங்க இருந்து சீக்கிரம் போ. மோகனையா, என் வார்த்தையை நம்புங்க. இதெல்லாம் இந்த அம்மா பொண்ணோட விளையாட்டு தான் மோனையா. ஏதோ புது நாடகம் ஆடுறாங்க. என்னது? போதும், நிறுத்துறாதா? நீதான் நாடகம் ஆடுற. நீ எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கிட்டு தெரியுமா? இதுக்கு மேல நீ கீழ்த்தரமா இறங்குறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும். முதல்ல நீ என்ன அடி அடின்னு அடிச்ச, அதுக்கு மேல போய் வர சொல்ற. இப்ப மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியே உன் சுயரூபம் வெளியே வந்த உடனே அந்த பழியை தூக்கி ஏமல போடுறியா? கொஞ்சமாவது வெக்கமான உனக்கு இருக்கா? இல்ல அதைய தூக்கி வித்துட்டு வந்துட்டியா? தாமினி, தாமினி அக்கா தேவையில்லாம பேசாதீங்க. மறுபடியும் நீங்க எல்லாரையும் முட்டாள அக்கா நான் விட மாட்டேன். இன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ற எதுக்காக? மோகன், ராதா சொல்றதுதான் உண்மை. கண்டிப்பா தாமினி ஏதாவது ஒன்னு பண்ணிருப்பா. ஏன்னா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு மோகன். ஏன்னா அவளுக்கு மூளை மொத்தமா குழம்பி போயிருக்கு. இவளுக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுறத தாங்க முடியல மோகன். ஆமாப்பா, முதல்ல இவ என்ன நினைச்சா, நமக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அவளோட காதல வெக்கம் கெட்டு போய் சத்தமா சொல்லிடலாம்னு நினைச்சா? நான் உங்களை ரொம்ப 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 அளவுக்கு அதிகமா காதலிக்கிற மோனையா. அத கேட்டு நீ என்ன வேண்டான்னு சொல்லிடுவேன்னு நினைச்சா? ஆனா அந்த மாதிரி நடக்கலனதும் இவ பைத்தியம் ஆயிட்டா.
அதனால்தான் இப்படி தேவையில்லாம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. கட்டையை எடுத்து என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டா தேவையில்லாம பழிய போட்டுட்டு இருக்கா. திருட்டுத்தனமா உன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மனமேடையில உட்கார்ந்தா. இவ்வளவு பத்தின உண்மை எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள பேய் பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டா. எனக்கு பல தடவை அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கு. யாரோ இருக்க மாதிரி தோணி இருக்கு. ஏதோ ஆத்மா, ஏதோ சக்தி, ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அது நம்ம கூட இருக்கு. பேயா, தாமினி அக்கா சும்மா இருங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இங்க பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது ராதா? குஷியும் தெரிஞ்சுக்கணும்ல. அவளுக்கு பிடிச்ச ராதா எப்படி பைத்தியமாயிருக்கான்னு. ராதா பைத்தியம் இல்ல, நீதா பைத்தியம். பைத்தியம் இடியட் டஃபர். குஷி ஸ்டாப் இட். ரொம்ப தப்பு குஷி. உன்னோட வருங்கால அம்மாவை பார்த்து ஏன் குஷி இந்த மாதிரி பேசுற? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி ராதாதான் அவளுக்கு சொல்லி கொடுத்திருப்பா. என்னை பத்தி ரொம்ப மோசமா நீ குஷிக்கு சொல்லி கொடுத்துருக்கல. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால குஷி கிட்ட போக முடியல மோகன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா தாமினி? ஐயோ போதும், நிறுத்துங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் ஏதோ ஷூட்டிங் வந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. வாங்கலாம். எங்க வரணும் மோகன்? இந்த வீட்டு மருமகளை போற வரவெல்லாம் ஏதாவது அடிப்பா பேசுவா? அவளை யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்களா? இந்த குடும்பத்துக்கு வர மருமகளோட மரியாதை இவ்வளவுதானா? இல்ல இல்ல தாமினி, அப்படி எல்லாம் எதுவுமே இல்லம்மா. அந்த மாதிரி எதுவும் இல்லனா இந்த ராதா எங்க கல்யாணம் நடக்கும் போது இருக்க கூடாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.